எதுக்காடா அதை இதில் ஃபிக்ஸ் பண்ணுற? இது கேமரா மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டர். இந்த ஃபோன்லேருந்து போகிற வர கால் எல்லாம் இந்த ஃபோன்லேயும் ரிசீவ் ஆகும். எப்படியாவது இதில் ஒன்று நீ நந்துகுமார் வித்துட்டேனா, அவன் பேசுறது எல்லாமே நாம இதில் கேட்கலாம். தம்பி பாண்டி பஜார்ல சின்னதா ஒரு மொபைல் கடை ஆரம்பிச்சிருக்கேன். மதுரை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் பண்ணாலும் அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லாம பண்ண முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும். பாசக்கார தம்பியோட சின்ன அன்பளிப்பு, நீங்க கண்டிப்பா வாங்கி ஆகணும். இந்தாங்கண்ணே பூரா இம்போர்ட் உடனே இந்தாங்கண்ணே பசங்களுக்கு பூரா உங்க கையால கொடுத்துருங்கண்ணே சரிங்களா? அண்ணனோட ஆதரவு இந்த தம்பிக்கு எப்பவுமே வேண்டும். அண்ணன் நான் போயிட்டேன், நான் போயிட்டேன். அப்புறம் மொபைல் சம்பந்தமா ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு டாப் அப் எது வந்தாலும் சொல்லுங்கண்ணே, தம்பி வந்து பண்ணி கொடுத்துருங்க சரிங்களா? அப்ப புறப்படுறேன், அப்ப புறப்படுறேன். ஐயோ நண்டனே, சாமியை பார்த்த சந்தோஷத்துல பூசாரிய மறந்துட்டேன். அண்ணே காஸ்ட்லியான மொபைல், மொபைல பாக்கெட்ல வைங்க, தம்பியை மனசுல வைங்க சரிங்களா? வரட்டுமா? அவசரத்துக்கு டாப் அப் பண்ணிடுறேன். அண்ணே வரீனே என்னடா கொடுத்துட்டியா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு, நேரம் சும்மா சொல்லி பேச ஆரம்பிச்சிருப்பேன். ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ சார், அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக குன்னூர் போறாராம். பாதுகாப்புக்காக ரவி சார் கூட வந்தா நல்லா இருக்கும். சரிங்க சார், என்னைக்கு போனோம்? வர்ற திங்கள் இல்லாம அடுத்த திங்கக்கிழமை. சரிங்க சார், நான் அண்ணங்கிட்ட சொல்லி. என்னடா இந்த நேரத்துல? எனக்கு ஒரு யோசனை தோணுச்சுடா. என்ன சொல்லு. பணம் கொடுத்தா கொலை செய்வாங்களாம்ல கூலிப்படன்னு, உனக்கு யாராவது தெரியுமா? அதுக்கு இந்த நேரத்துலடா வருவ? உனக்கு தெரியுமா தெரியாத? பணம் நிறைய செலவாகும். பரவாயில்லடா, எவ்வளவு செலவழிச்சாலும் ஏதாவது பண்ணணும்டா. நம்ம பார்க்க போறோம் ஜம்மலிங்கம், தூத்துக்குடியிலே பெரியாள், மதுரையில ரவிய புடியோ அதே மாதிரி வரீங்க. இங்கதான் வா. ஜம்மலிங்கன் எந்த ரூம்ல இருக்காரு? அண்ணே இவங்கதான். வணக்கண்ணே. இதுதாங்க விஷயம். டேய், நம்மளை பத்தி விவரமா சொல்லி கூட்டிட மாட்டா, கூட்டிட்டு போ. சரிண்ணே. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்கண்ணே. சிம்மக்கல் ரவி போடுறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாதுண்ணே. சரி, இதுவே வேற யாரையாவது சொல்லியிருந்தா உடனே போட்டிருப்போம்ண்ணே. இங்க என்னன்னா, ஒரே தொழில இருக்கிற ஆட்களை அண்ணன் செய்ய மாட்டாருண்ணே. அண்ணன் மூக்கு மாதிரியே இருக்கலமா குட்டி? சின்னவன் வந்திருக்கோம் பாருங்க, பாருங்க சின்னவன் வந்திருக்கோம். இந்த கேஸுக்கு எல்லாம் நான் பாத்துக்கிறேன், பண்றியா இல்லையா அத சொல்லு. உங்களுக்காக பண்றேன். மதுரையிலேயே பெரிய கையா, நான் இறங்கி செஞ்சா விஷயம் வெளியே தெரிஞ்சிடும். அதனால புது பசங்களை வச்சு இந்த வேலையை கணக்கச்சிதமா நான் முடிச்சு கொடுத்துறேன். இல்ல காளி, இதை நீ பண்ணா என்னை நீங்க நம்பி வந்துட்டீங்கல்ல, முடிச்சு கொடுத்துறேன் சார். சென்டிமெண்டா போன் அடிக்குது பாருங்க சார், எடுத்து பேசுங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹலோ, ஏங்க தாத்தா சொல்லு. கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்களா? கல்யாண வீட்டுல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்லைங்க,
மலரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்களாம். நம்ம செல்வி சொன்னா பரவாயில்ல, எல்லாம் நல்ல விதமா தான் நடந்துட்டு இருக்கு. வந்துடுறேன். கீரை வாங்கலையா? நீ கருவாட்டு குழம்புக்கா. என்ன சொல்லு? என்ன விஷயம் சொல்லு? உள்ள போ, தெரியும். என்ன அவசரம்? ஒரு கெட்டது நடந்த வீட்டுல நல்லது நடக்கணும் வாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ பேசாம இரு. அம்மா, என்னடா என் சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காங்க. வேணா அப்பா கிட்ட நீ தனியா பேசி பாரு. என்னடா பேச சொல்ற? அப்பா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம், நான் ஒருத்தனை கொலை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. போடா, கல்யாணம் வேணாம்னு சொன்னா மலர் வேற கொச்சிப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. குன்னூர் திருச்சி சந்திரபட்டி திருவிழா தங்கரீகல் தியேட்டர். இந்த ஒரு வருஷமா ஃபாலோ பண்ணதுல இந்த மூணு இடத்துல தான் அவனை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல திருச்சி சத்திரப்பட்டி திருவிழா, அந்த இடத்துல போலீஸ் பாதுகாப்பு அதிகமா இருக்கும், அங்க ரிஸ்க். தியேட்டர்ல இன்டர்வல் விட்டு 10 நிமிஷம் கழிச்சுதான் அவன் பாத்ரூமுக்கு போவான். ஆனா அவன் ஆட்கள் காரிடோர்ல வெயிட் பண்ணுவாங்க. குன்னூர் மாப்ள மினிஸ்டர் அவங்க அப்பாவோட நினைவு நாளுக்காக வருஷம் வருஷம் குன்னூர் போவார். ரவியும் அவரோட பாதுகாப்பாக கூட போவான். காலையில 6 மணிக்கு ரவியோட ஆட்கள் மினிஸ்டரோட கிரேவியார் போயிடுவாங்க. ஆனா ரவி மட்டும் லேட்டா தான் கிளம்புவான். அவன் கிளம்பி போற வழியில அவனை வண்டி ஏறுறான்டா யார் வரணி, சர்ச்சுக்கு வர வழியில யாரோ பசங்க சுத்திட்டாங்கடா. சட்டு போட்டு நிக்கிறான்ல அவன் யாருங்க? சரி, யாரு யாரு காணாம விட்டுருங்க, என்ன விட்டுருங்க ஐயா.